அல்லு அர்ஜுன் மற்றும் இயக்குனர் சுகுமார் கூட்டணியில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம்தான் புஷ்பா 2. இந்த படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வருகிற நிலையில் நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. சமீபத்தில் வெளியான ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரசிகர்களையும் அந்த போட்டோவை ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு வைரலாக்குனுச்சு. படத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய பன்வர் சிங் அப்படிங்கிற ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் முழுவதுமாக ஷூட் செய்யப்பட்டது அப்படின்னு படக்குழுவிலிருந்து ஒரு போட்டோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதிலும் இன்னும் 250 நாட்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் வேலை இருக்கு அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்குது. மேலும் இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட ஃபைட் சீனுக்கு கிட்டத்தட்ட 35 நாட்கள் படக்குழு வந்து செலவிட்டு இருக்காங்களாம். இதனால இந்த படம் கண்டிப்பா பேன் இண்டியா அளவுல மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட் செய்ய அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஃபைட் சீனுக்காக கிட்டத்தட்ட 35 நாட்கள் செலவு பண்ற அளவுக்கு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த படத்தோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண கூட முடியல. வெறும் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற மாதிரி உருவான புஷ்பா 1 செகண்ட் பார்ட் தற்போது மிகப்பெரிய அளவுல படத்தோட ஸ்கிரீன் பிளே விரிவடைந்து இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற மாதிரி செகண்ட் பார்ட்லயும் செம்மர கடத்துதல பற்றி மட்டும் இந்த படத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையாம். இந்த செகண்ட் பார்ட்ல வெறும் செம்மர கடத்துதல் மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பத்தியும் பேசியிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல இந்த படத்தோட கதை ஸ்ரீலங்கா தாய்லாந்து அப்படின்னு ஷூட் பண்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துல இருக்கக்கூடிய ட்ரக் போர்ஷன். அதாவது படத்துல போதைப் பொருள் கடத்தல் பத்தி பெரிய அளவுல பேசியிருக்காங்களாம். அதனாலதான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ட வெறும் ஆந்திரால மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா தாய்லாந்து அப்படின்னு வெவ்வேறு கண்ட்ரில ஷூட் பண்ணிருக்காங்க.